அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு தகவல் தொடர் 1383. இன்று திருக்குரானில் 5வது சூராவில் 25வது வசனம். இந்த வசனம் சொல்வதை நாம் பார்ப்போம். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தீஹு என்ற பாலைவனத்தில் சுற்றி கொண்டிருந்த இந்த மக்களிடத்தில், எப்படியாவது பைத்துல் முக்கத்தஸ் பகுதிக்குள் போகிவிடுங்கள், வாருங்கள், போகலாம், உங்களை நான் அழைத்து செல்கிறேன் என்றெல்லாம் கூறும்போது, அந்த மக்கள், அங்கே ஒரு மோசமான அரசன் இருக்கிறார், அவரால் எங்கள் உயிர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு நாங்கள் செத்துப்போய்விடுவோம், உமது பேச்சை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று அந்த மக்கள் கூறினார்கள். அப்போதுதான் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகுந்த மனம் வருத்தம் அடைந்து, யா அல்லாஹ், என்னையும் எனது சகோதரரான ஹாரூனையும் தவிர வேறு எவர்களையும் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை, எனவே எங்களுக்கும் பாவிகளான இந்த கூட்டத்தாருக்கும் இடையே நீ தீர்ப்பளிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார். இஸ்ரவேலர்கள் போரிடச் செல்லாமல் பின்வாங்கிய போது அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களுக்கு எதிராக மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படி துவா செய்தார்கள். இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனம், அல்லாஹ், அப்படி என்றால் மூசாவே, நீங்கள் கேட்கிறீர்கள், இந்த பூமியானது அவர்களுக்கு 40 ஆண்டுகள் தடுக்கப்பட்டிருக்கும், அவர்கள் நாடோடிகளாக பூமியில் சுற்றி திரிவார்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையாகவே இதை கொடுத்தான் அந்த மக்களுக்கு. இதனால் அந்த மக்கள் தீஹு பாலைவனத்திற்குள் சிக்கி அதிலிருந்து வெளியேற வழி தெரியாமல் சுற்றித் திரிந்த வண்ணம் இருந்தார்கள். இந்த 40 ஆண்டுகளில் விந்தையான பல நிகழ்வுகள், அற்புதங்கள் உண்டு. அவர்களின் தலைக்கு மேலே அவர்கள் செல்லும் இடங்களெல்லாம் மேகம் அவர்களுக்கு நிழல் கொடுத்தது. வானத்திலிருந்து இவர்களுக்கு மண்ணு சல்வா என்ற உணவுகள் இறங்கியது. இஸ்ரவேலர்கள் தமது வாகனம் ஒன்றில் தம்முடன் எடுத்து செல்லும் வழுக்கு பாறையிலிருந்து தண்ணீர் பீரிட்டது. மூசா அலைஹி ஸலாம் அவர்கள் தமது கைத்தடியால் அந்த கல்லின் மீது அடிப்பார்கள். உடனே அந்த கல்லில் இருந்து 12 ஊற்றுக்கண்கள் பீரிட்டு வரும். இஸ்ரவேலர்களில் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒரு ஊற்றுக்கண் என்ற விகிதத்தில் நீரூற்று பொங்கியது. இதை போன்ற வேறு பல அற்புத நிகழ்வுகளால் இறை தூதர் மூசா பின் இம்ரான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வலுவூட்டினான். அங்குதான் தௌராத் வேதம் அருளப்பட்டது. சட்டங்கள் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டன. ஹதரத் சயீது பின் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அங்கேதான் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சகோதரரான ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணமும் நிகழ்ந்தது. அதற்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மறைவுக்கு பிறகு அவர்களது இடத்தில் யூஷவு பின் நூன் என்ற ஒரு நபியை அல்லாஹ் அந்த இஸ்ரவேலர்களுக்கு நபியாக நியமித்தான். இந்த காலகட்டத்தில் தீஹு பாலைவனத்தில் ஏராளமான இஸ்ரவேலர்கள் இறந்துவிட்டார்கள். யூஷவு பின் நூன் ஹாலி பின் யூஃபன்னா இந்த ஆகியோரை தவிர அவர்களில் வேறு எவரும் மீதி இருக்கவில்லை. குறிப்பிட்ட 40 ஆண்டுகாலம் முடிந்ததும் யூஷவு பின் நூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேலர்களை அல்லது அவர்களின் மீதம் இருந்தவர்களை அல்லது இஸ்ரவேலர்களின் அடுத்த தலைமுறையினரை அழைத்து கொண்டு தீஹு பாலைவனத்திலிருந்து வெளியேறி பைத்துல் முகத்தஸை நோக்கி சென்று அதை முற்றுகையிட்டார்கள். ஒரு வெள்ளிக்கிழமை அசர தொழுகைக்கு பிறகு பைத்துல் முகத்தஸை அவர்கள் வெற்றி கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் சூரியன் மறைய தொடங்கிய போது போர் செய்வது தடை செய்யப்பட்டிருந்த சனிக்கிழமை இரவு துவங்கிவிடுமோ என்று அந்த நபி பயந்தார். எனவே சூரியனை நோக்கி, நீயும் என் இறைவனின் கட்டளைப்படி இயங்குகிறாய், நானும் அவனது கட்டளைப்படி இயங்குகிறேன் என்று கூறிவிட்டு, இறைவா, இந்த சூரியனை மறைய விடையாமல் எனக்காக தடுத்து விடுவாயாக என்று பிரார்த்தித்தார். அதன்படி பைத்துல் முகத்தஸ் அவர்கள் வெற்றி கொள்ளும் வரை மறையாமல் சூரியனை அல்லாஹ் தடுத்திருந்தான்.
அல்லா யூஷவு பின் நூன் அவர்களிடம், இஸ்ரவேலர்கள் பைத்துல் முகத்தஸிற்குள் நுழையும் போது அதன் வாசல் வழியே சிரம் தாழ்த்தியவர்களாக பணியோடு நுழையுமாறு உத்தரவிட்டான். ஆனால் அந்த மக்கள் கேலி செய்யும் விதமாக, ஹித்தத்துன், இறைவா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக என்று கூறியவாறு நுழையும்படி சொன்னான். ஆனால் இஸ்ரவேலர்கள் உத்தரவிட்டபடி சொல்லாமல் அதை மாற்றி ஹிப்பத்துன் ஃபி அஷரத்தின் என்று அதனுடைய வார்த்தைகளை மாற்றி சொல்லி வரலாற்று பிழை செய்தார்கள். இந்த வார்த்தையின் பொருள் ஒரு வாறு கோதுமைக்குள் ஒரு தானிய வித்து என்று கூறியபடி தமது புட்டங்களில் தவழ்ந்தவர்களாக அதன் வழியே நுழைந்தார்கள். இதனால் அல்லாஹுவின் சாபத்தை அந்த மக்கள் சுமந்தார்கள். அல்லாஹுவின் அருளை அனுபவித்து கொண்டு அல்லாஹுவின் ரஹமத்து இறங்குவதை கண்ணால் பார்த்தும் திருந்தாத இவர்கள் மிகப்பெரிய அழிவை சந்தித்தார்கள் என்று இந்த வரலாறுகள் சொல்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நாளை இதற்கு அடுத்த வசனத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.